வணக்கம். ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது அட்சயா சபரிமுருகன். வட்டார கல்வி அலுவலர் குணசேகரன் முயற்சியால் மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு மேல்நிலை பள்ளியில் பயில வாய்ப்பு கிடைத்தது. இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த நெடுங்குணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வியின் நிடையில் நின்ற மாற்றுத்திறனாளி மாணவனை வட்டார கல்வி அலுவலர் குணசேகரன் மேல்நிலைப் பள்ளியில் சேர்த்தார். மாணவர்கள் கல்வி கற்பதில் எந்தவித தடங்களும் ஏற்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். சேத்துப்பட்டு தாலுகா பெருமநல்லூர் ஒன்றியம் ரகுநாத சமுத்திரம் கிராமத்தில் விவசாய கூலி தொழிலாளியான முருகன் மஞ்சுளா இவர்களின் மகன் வடிவேலு மாற்றுத்திறனாளி. மேலதாங்கல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை கடந்த 2021 படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். மேல்நிலை படிப்பு தொடர பள்ளிகள் அருகே இல்லாததால் கடந்த ஒரு வருடமாக வடிவேலு வீட்டிலேயே இருந்து வந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த நெடுங்குணம் மாற்றுத்திறனாளிகள் நலப்பள்ளி அமைப்பாளர் உஷா, சிறப்பு ஆசிரியை ஜெயமேரி ஆகியோர் கண்டறிந்து வட்டார கல்வி அலுவலர் குணசேகரனுக்கு தகவல் தெரிவித்தனர். வட்டார கல்வி அலுவலர் குணசேகரன் வடிவேலுவின் வீட்டிற்கு சென்று பெற்றோர்களிடம் பேசி வடிவேலுவை நெடுங்குணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி தொடர +1 வகுப்பில் சேர்த்தார். மேலும் வடிவேலு தனது கிராமத்தில் இருந்து நெடுங்குணம் வந்து செல்ல சுவாடு தொண்டு நிறுவனம் மூலம் தனியாக ஆட்டோ ஏற்பாடு செய்து கொடுத்தார். இடைநின்ற மாற்றுத்திறனாளி மாணவன் பள்ளி சேர்க்கையின் போது அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் காளிமுத்து, மோசஸ் தொண்டு நிறுவன நிர்வாகி யுவராஜ், லட்சுமணன் இயன்முறை மருத்துவர், அரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் பெற்றோர்கள் வட்டார கல்வி அலுவலர் மற்றும் ஆசிரியர், சிறப்பு ஆசிரியர் அமைப்பாளர் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.